ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்மளுடைய மாடித்தோட்டம் வீடியோவில் நம்மளுடைய பழைய தோட்டத்து மண்ணை நல்லா இன்னும் செறிவூட்டி நம்ம தொட்டிகளில் எப்படி நிரப்ப போகிறோம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். நம்மளுடைய இனிய மாடித்தோட்டம் ஆடிப்பட்டத்துக்கு ரெடி ஆகிட்டே வருதுங்க. சரி வாங்க, என்னென்ன பொருள்கள் எல்லாம் போட்டு நம்ம க்ரோ பேக்ஸை ஃபில் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத ஒவ்வொன்றா பார்க்கலாம். நம்மளுடைய தோட்டத்தை கூட்டி க்ளீன் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய மக்கு குப்பைகள், அப்புறம் இலைத்தழைகள், சின்ன சின்ன குச்சிங்க, இது எல்லாத்தையும் சேகரித்து இந்த பையில் வச்சுருக்கேன் நான். இதை நம்ம முதல் லேயரில் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு குப்பைகள் கிடைக்காத பட்சத்தில் நம்ம தேங்காய் நாரையும் பதப்படுத்தி யூஸ் பண்ணிக்கலாம். அடி லேயருக்கு கொஞ்சமாக செம்மண் கிடச்சிது, அதையுமே நான் எடுத்திருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா காய்ந்த இலைகள், எனக்கு வேப்பிலை கிடச்சிது நான் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த விதமான இலைகளாக இருந்தாலும் பயன்படுத்திக்கலாம். இது பார்த்திங்கன்னா காய்கறி கழிவுகள், இன்னும் முழுசாக மக்க ஆரம்பிக்கலை. பொதுவாக பார்த்திங்கன்னா வெஜிடபிள் கம்போஸ்ட் செய்கிறதுக்கும் லீஃப் கம்போஸ்ட் செய்கிறதுக்கும் மூணு கண்டெய்னர்ஸை நான் மாற்றி மாற்றி பயன்படுத்திக்குவேன். ஃபஸ்ட்டு கண்டெய்னரில் பார்த்திங்கன்னா ஒரு 20 நாளுக்கு உண்டான அந்த காய்கறி கழிவுகள் இருக்கும். இன்னொரு கண்டெய்னரில் 2 மாதமான வெஜிடபிள் கம்போஸ்ட் இருக்கும். மூணாவது கண்டெய்னரில் நல்ல முழுசாக ரெடியான 4 மாதமான வெஜிடபிள் கம்போஸ்ட் இருக்கும். இந்த மாதிரி செயின் ப்ராசஸில் நம்ம வெஜிடபிள் கம்போஸ்ட்டையும் லீஃப் கம்போஸ்ட்டையும் ரெடி பண்ணுறதால எப்பயுமே நம்மக்கிட்ட ஏதோ ஒரு விதமான உரம் இருந்துக்கிட்டே இருக்கும் கையில். எங்கள் வீட்டு மாடியில் நிழற்பாங்கான இடம் அப்படின்னு எதுவும் இல்லை. ஸோ நான் கீழே தான் கம்போஸ்ட் ரெடி பண்ணுவேன் எப்பயும். கீழே கொஞ்சம் கிளீனிங் ப்ராசஸ் நடக்கிறதால இந்த கண்டெய்னர்ஸ் எல்லாம் வைக்க இடம் இல்லை. ஸோ இந்த ஆடிப்பட்டத்தில் மண் கலவை தயார் பண்ணும்பொழுது இந்த 3 ஸ்டேஜில் இருக்கக்கூடிய வெஜிடபிள் கம்போஸ்ட்டையுமே நான் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி முழுசும் மக்காத நிலையில் இருக்கக்கூடிய காய்கறி கழிவுகளை நம்ம மண்கலவையில் சேர்க்கும் பொழுது உடனே நம்ம விதைக்கக்கூடாது. மினிமம் ஒரு 20-25 நாளாவது நம்ம அதை மக்கறதுக்கான டைமை கொடுக்கணும். இது பார்த்திங்கன்னா முதல் கண்டெய்னர், இது 2 மாதமான வெஜிடபிள் கம்போஸ்ட், ஃபுல்லாக மக்களை இன்னும் இதுவுமே. அடுத்து பார்த்திங்கன்னா சாணி குப்பை அப்படின்னு சொல்லக்கூடிய தொழு உரம் எடுத்திருக்கேன். இது ஒரு மூட்டை கிடச்சிது, இதையுமே நம்ம மண்கலவையில் நம்ம சேர்த்துக்கலாம். தொழு உரம் சேர்க்கறதால இந்த தடவை மண்கலவையில் நான் மண்புழு உரம் சேர்க்கலை. அடுத்து பார்த்திங்கன்னா டெய்லி நம்ம சாமிக்கு சாத்திர பூவை காஞ்சதும் இந்த மாதிரி ஒரு டப்பாவில் சேகரித்து வைப்பேன். இதையுமே நம்மளுடைய மண்கலவையில் நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கலாம். தோட்டத்திலிருந்து பறித்த பூக்களை நம்ம சாமிக்கு சாத்திட்டு அது காஞ்சதும் திரும்பவும் கொண்டு வந்து தோட்டத்திலே சேர்க்கும் பொழுது அந்த கடவுள் அருளால் செடிகள் இன்னும் செழுமையாக வளர்ற மாதிரி பர்சனலாக எனக்கு ஒரு ஃபீல். இந்த மாதிரி காஞ்ச பூக்களை நம்ம நேரடியாக இப்படி மண் கலவையில் தான் சேர்க்கணும் அப்படின்ட்டு அவசியம் இல்லை. ரெகுலராக நம்ம பண்ணக்கூடிய வெஜிடபிள் கம்போஸ்ட்லேயோ லீஃப் கம்போஸ்ட்லேயோ இந்த காஞ்ச பூக்களை நம்ம போட்டுடலாம். இதுவும் சேர்ந்து சூப்பராக கம்போஸ்ட் ஆகிடும். இந்த காஞ்ச பூக்கள்லேயும் நிறைய மக்குச்சத்துக்கள் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த 3வது கண்டெய்னர் அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா, முழுசாக கம்போஸ்டான நம்மளுடைய காய்கறி கழிவுகள் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிருக்கு கம்போஸ்ட். முடிஞ்சால் காய்கறி கம்போஸ்ட் எப்படி தயார் பண்ணுறது அப்படின்றது ஒரு தனி வீடியோவாக கொடுக்குறேன். இது 4 மாதமான காய்கறி கழிவுகள். அடுத்து கொஞ்சமாக வேப்பம் பின்னாக்கு எடுத்திருக்கேன். அடுத்து இது பார்த்திங்கன்னா நம்மளுடைய க்ரோ பேக்லேருந்து கொட்டின அந்த பழைய மண். பொதுவாக ஒவ்வொரு ஆடிப்பட்டத்துக்கும் இந்த தொட்டிகளில் இருக்கக்கூடிய மண் கலவையெல்லாம் கொட்டி அதில் நிறைய மக்குச்சத்து உள்ள பொருட்களை எல்லாம் சேர்த்து திரும்பவும் தொட்டிகளில் ரீஃபில் பண்ணுறது வழக்கம். சரி வாங்க, இந்த பொருட்கள் எல்லாம் வச்சு நம்ம க்ரோ பேக்கில் எப்படி லேயர் பை லேயர் ஃபில் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல பார்த்திங்கன்னா நம்ம தோட்டத்திலே சேர்ந்த இலை குப்பைகள், குச்சிகள் இதெல்லாம் வச்சு ஃபில் பண்ணிட்டேன். அடுத்து காய்ந்த இலைகளை வச்சு ஃபில் பண்ணிகிட்ருக்கேன். இந்த முழுசும் மக்காத காய்கறி கழிவுகளை எப்பயுமே கீழ் லேயரில் போடுறது நல்லது. இந்த பொருள்கள் எல்லாம் சேர்க்கறதுக்கு பெருசாக அளவெல்லாம் எதுவும் இல்லைங்க. எந்த அளவுக்கு மக்குச்சத்து நிறைந்த பொருட்களை நம்ம மண்கலவையில் சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு செடிகள் நல்லா செழுமையாக நோய் எதிர்ப்பு திறனோடு வளரும். முதல்லலாம் என்னுடைய தோட்டத்தில் மண்கலவையில் கோகோபித் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ மக்கு பொருட்கள் நிறைய கிடைக்கிறதால அதுவே போதுமான அளவில் இருக்குது. மண்கலவையில் இப்போ நான் சொல்லியிருக்கிற இந்த பொருட்கள் தான் சேர்க்கணும் அப்படின்னு இல்லை. நம்ம வீட்டில் டீ போடும் பொழுது கிடைக்கக்கூடிய அந்த டீ டஸ்ட்டையும் நம்ம சேகரித்து இந்த கம்போஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கலாம். முட்டை ஓடு பயன்படுத்தலாம், மண்புழு உரம் பயன்படுத்தலாம், லீஃப் கம்போஸ்ட், இந்த மாதிரி நமக்கு எது கிடைக்குதோ அதை பயன்படுத்தலாங்க. கடைசியாக இந்த வேப்ப முன்னாக்க பழைய மண்ணை கொட்டி இருக்கும் இல்லைங்களா, அதில் நல்லா கலந்து மேல் லேயராக இந்த மண்ணை நல்லா போட்டு ஃபில் பண்ணிடணுங்க க்ரோ பேக்ஸ் எல்லாம். இப்படி நிறைய மக்குச்சத்துக்களை சேர்த்து நம்ம மண்ணை நல்லா செறிவூட்டி நம்மளுடைய க்ரோ பேக்ஸை சூப்பராக ரெடி பண்ணியாச்சு.
சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா, நம்மளுடைய ஒரு க்ரோ பேக் மண்ணை எடுத்து நிறைய மக்கு பொருட்கள் சேர்த்து 3 க்ரோ பேக் அளவுக்கு நம்ம இப்போ ஃபில் பண்ணியிருக்கோம். மண் கலவை தயாரித்து ஒரு 20-25 நாளைக்கு நம்ம இந்த தொட்டிகளில் தண்ணி ஊற்றிட்டே வரணும். இந்த தொட்டிகள் எல்லாம் ஃபில் பண்ணது போக இன்னும் கொஞ்சம் மண் இருந்தது. ஏற்கனவே செடிகள் இருந்த மற்ற தொட்டிகளில் மண் கம்மியானதால் இந்த மண்ணெல்லாம் அதில் போட்டு ஃபில் பண்ணிட்டேன். தேவைப்பட்டால் இந்த மண்ணிலையே நம்ம மண்புழு உரத்தையும் கலந்து மேலுரமாக செடிகளுக்கு கொடுத்துடலாம். இந்த 20-25 நாளில் ஒரு 3-4 தடவை மட்டும் ஏதாவது ஒரு வளர்ச்சி ஊக்கி, அதாவது பஞ்சகாவியம், ஜீவாமிர்தம் இல்லை மீன் அமிலம், இந்த மாதிரி ஏதாவது ஒரு வளர்ச்சி ஊக்கியை தண்ணியில் நல்லா கலந்து நம்ம தொட்டிகளில் ஊற்றி விடலாம். என்கிட்ட பழக்கரைசல் இருந்தது, அதை தான் நான் உபயோகப்படுத்தினேன். இந்த மாதிரி நம்ம செய்கிறதால நுண்ணுயிர்கள் நிறைய பெருகி நம்ம தொட்டிகளில் போட்டிருக்கக்கூடிய பொருள்களை சீக்கிரமாக மக்க வைக்கிறதோட நம்ம மண்ணையும் நல்லா வளமாக்கி கொடுக்கும். தொட்டிகளில் இருக்கக்கூடிய பொருள்கள் மக்கக்கூடிய இந்த 25 நாளை கூட நம்ம வேஸ்ட் பண்ணாமல் சூப்பராக யூட்டிலைஸ் பண்ணலாம். மண் கலவையை ரெடி பண்ண உடனே நம்ம தொட்டிகளில் கீரை விதைகளை தூவி விட்டுறலாம். தொட்டிகளில் நாம் கொடுத்துருக்கக்கூடிய பொருட்கள் மக்கிற இதே சமயத்தில் நம்ம தூவி விட்ட விதைகள்லேருந்து நமக்கு ஒரு ஹார்வெஸ்ட்டும் கிடச்சிரும். இந்த மாதிரி மக்காத காய்கறி கழிவுகளை நம்ம மண் கலவையில் சேர்க்கும் பொழுது கீரை விதைகளை மட்டும் நம்ம உடனே தூவலாம், தப்பு கிடையாது. பொருட்கள் மக்கிறதுக்கு நாம் கொடுக்குற இந்த 25 நாள்லையே நம்ம எந்த செடிகள் வளர்க்க போகிறோமோ அதனுடைய விதைகளை நம்ம விதைத்தட்டுக்களில் போட்டு நாற்றுக்களை ரெடி பண்ணிடலாம். ஸோ ஒரே நேரத்திலேயே நமக்கு தொட்டிகளில் போட்ட பொருட்கள் மக்க ஆரம்பிக்கும், கீரை அறுவடையும் கிடைக்கும், விதைத்தட்டுக்களில் போட்ட விதைகள் நாற்றுக்களாக ரெடி ஆகிடும். இப்போ இந்த நாற்றுக்களை நம்ம நேரடியாக கொண்டு போய் தொட்டியில் நடவு பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நான் பகிர்ந்துக்கிட்ட விஷயங்கள், டிப்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.